நம்முடைய துல்லிய வானிலை அறிக்கையை தினசரி பெற்று திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வானிலை அறிவியலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் சுவிட்சில் கையை வைத்து தினசரி தகவல் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். செல்வகுமாரின் அறுவடை விவசாயிகள், விதைப்பு விவசாயிகள் மற்றும் உப்பளப் பணிகள், மேலும் செங்கல் சூளை பணிகள் மற்றும் இதர பொது பணிகளுக்கான ஆய்வறிக்கை 2023 ஜூன் 20 செவ்வாய்க்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. முதலிலே அறுவடை விவசாயிகள். டெல்டா மாவட்டங்களிலே தற்பொழுது வானம் மேகம் சூழ்ந்து காணப்படலாம். வேதாரண்யம் ஒன்றிய பகுதிகளில் தற்பொழுது மழை பெய்து கொண்டிருக்கிறது. இந்த மழை பொழிவு கோடியக்கரை முனைப்பகுதியை நோக்கி விலகி கடற்பகுதியிலே போய் முடிவடைந்துவிடும். அதன் காரணமாகவும் வங்கக்கடலில் நீடித்துக் கொண்டிருக்கூடிய காற்று சுழற்சி காரணமாகவும் இந்த மேகமூட்டம் காணப்படுகிறது. ஆனால் இந்த மேகமூட்டம் படிப்படியாக விலகிவிடும். பகலிலே மழைக்கு வாய்ப்பு இல்லை. இதுபோல வடகடலோரத்திலையும் வட உள் மாவட்டங்கள் கிருஷ்ணகிரி வரைக்கும் தற்பொழுது மழை பெய்து கொண்டிருக்கிறது. இந்த மழை பொழிவானது படிப்படியாக பொழுது விடிந்து காலை 8 மணிக்கு மேல் கண்டிப்பாக இது விலகிவிடும். மீண்டும் நேற்று போல் டெல்டா மாவட்டங்களில் வெயில் வரும். வடகடலோரத்தில் மங்களான வெயில் இருந்தாலும் வெளிச்சம் வந்துவிடும். வடகடலோரம் நீடித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காற்று சுழற்சி படிப்படியாக ஆந்திர பகுதியை நோக்கி விலகும். இதன் காரணமாக பகலிலே மழைக்கு வாய்ப்பு பரவலாக இருக்காது. வடகடலோரம் மட்டும் ஒரு சில இடங்களில் தூறல் துளிகள் இருக்கலாம், மேகமூட்டங்கள் இருக்கலாம். மாலைக்கு மேல் தான் இனிமேல் மழை பொழிவு தொடங்கும். காலை பெய்யக்கூடிய மழை பொழுது விடிந்ததும், அதாவது அதிகாலை பெய்யக்கூடிய மழை பொழுது விடிந்ததும் தீவிரம் குறைந்து பிறகு படிப்படியாக காலை 8-9 மணிக்கு மேல் விலகும். 10 மணிக்கு மேல் கண்டிப்பாக வடகடலோரமும் விலகும். இடையிலே தூறல் துளிகள் வந்தாலும் பெரிய மழை வாய்ப்பு இருக்காது. அறுவடைக்கு முயற்சி செய்யுங்கள் வடகடலோரம். ஆனால் டெல்டாவிற்கு காலை 10 மணிக்கு மேல் அடிக்கக்கூடிய வெயிலை வைத்து உலர்ந்த பிறகு அறுவடை செய்யலாம். மாலை கண்டிப்பாக மழை வரும். அனைத்து மாவட்டங்களுக்கும் இனிமேல் மாலை இரவு வெப்பசலன இடிமழை பொழிவு உண்டு. கேரள எல்லையோர பகுதிகளுக்கும் கேரள கர்நாடக பகுதிகளுக்கும் தென்மேற்கு பருவமழை தீவிரமடை இருக்கிறது. குட்டி திருத்த அணைகளை நிரப்பும் மழை அல்ல, சீராக பெய்யக்கூடிய தென்மேற்கு பருவமழை. அந்த தென்மேற்கு பருவமழையால் தப்பி வரக்கூடிய காற்று லேசாகி மேலெழுந்து கடலோர பகுதிகள் வரைக்கும் வெப்பசலன இடிமழை பொழிவை மாலை இரவிலே கொடுக்கும். அறுவடை விவசாயிகள் முடிந்தவரை உலர்ந்ததும் அறுவடை செய்யுங்கள். ஒருவேளை இன்றைக்கு இரவு மழை பெய்தாலும் நாளை வெயில் காட்டும், நல்ல வெயில் இருக்கும். இந்த வெயிலை பயன்படுத்தி நாளை காலைக்கு பின் உலர்ந்ததும் அறுவடை செய்யுங்கள். ஆகவே ஒவ்வொரு நாளும் இரவிலே மழை இருக்கும், பகலில் வெயில் காட்டும். வெயில் காரணமாக உலர்ந்த பிறகு நீங்கள் அறுவடை செய்யலாம். இன்றைக்கு பெரிய அளவில் டெல்டாவிலே மழை இல்லை, மேகமூட்டமாக மட்டும் இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு இரவோ நாளைக்கு இரவோ மழை பொழிவு இரவிலே இருக்கிறது. முடிந்தால் உலர்ந்து விட்டால் அறுவடை செய்யுங்கள். ஆனால் ஈரப்பதமாக நனைந்திருக்கும் நெல் தானியங்களையோ பிற தானியங்களையோ பிற அறுவடைப்பு பொருட்களையோ அறுவடை செய்து விடாதீர். கண்டிப்பாக பகலில் இன்றைக்கு நாளைக்கு வரக்கூடிய நாட்கள்லாம் வெயில் இருக்கும், இரவில் மட்டும் மழை இருக்கும், மாலைக்கு பிறகு மழை இருக்கும். உலர்ந்ததும் அறுவடை செய்து பக்குவப்படுத்தி பாதுகாக்க கேட்டுக்கொள்கிறேன். அதேபோல விதைப்பு விவசாயிகள் நிறைய இடத்துல விதைப்பு செய்துவிட்டு முளைப்பதற்காக மழை எதிர்நோக்கி இருக்கிறார்கள். ஆனால் முத்துப்பேட்டை பகுதியில் எதிர்பார்க்கப்பட்ட மழை இன்னும் பெய்யவில்லை. தலைஞாயிறு பகுதிகளிலும் இன்னும் பெய்யவில்லை. தூறல் மழையாகவே கொஞ்சம் நனையும் அளவிற்கே பெய்திருக்கிறது. ஆனால் வேதாரண்யம் பகுதியில் நல்ல மழை பொழிவு பொழிந்து வருகிறது. ஆனால் முத்துப்பேட்டை பகுதி விவசாயிகள் பட்டுக்கோட்டை மற்றும் மதுக்கோர், திருத்துறைப்பூண்டி போன்ற பகுதிகளில் விதைக்கப்பட்ட நெல் தானியங்கள் முளைப்பதற்கு போதுமான தண்ணீர் இல்லை, மழை இல்லை என்று எதிர்நோக்கி இருக்கிறார்கள். அவர்களுக்கு சொல்லப்போவது ஒன்றே ஒன்றுதான், மழை பொழிவை இரவு நேரங்களில் மாலைக்கு பிறகு இருக்கும். இன்று ஒதுக்கினாலும் வரக்கூடிய நாட்கள் ஒதுக்கினாலும் கவலைப்பட வேண்டாம். அடுத்தடுத்த நாட்களில் ஒதுக்கி ஒதுக்கி மழை பெய்யும் போது வரக்கூடிய நாட்களில் ஒதுங்கிய இடமெல்லாம் மழை பொழிவு உண்டு என்பதை உறுதிபட தெரிவிக்கிறேன். இப்பொழுது வேதாரண்யம் பகுதியில் பெய்து கொண்டிருக்கக்கூடிய மழை டெல்டாவில் உங்களுக்கு பெய்யவில்லை என்ற வருத்தம் வேண்டாம். கண்டிப்பாக அந்த மழை பொழிவு இன்றைக்கு அங்கே பெய்யாது, பெய்யாத இடங்களிலே இரவிலே பெய்யும் என்பதையும் புரிந்து கொள்ளுங்கள். ஆகவே வரக்கூடிய நாட்களில் கடலோரப் பகுதிகளுக்கும் காற்று பகுதிக்கும் மழை பொழிவு உண்டு. ஆகவே விதைப்பு விவசாயிகளுக்கு மழை பொழிவு கிடைக்கும், பொறுமை காக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தபடியாக உப்பளப் பணிகள். உப்பளப் பணிகளில் தற்பொழுது பார்த்தீங்கன்னா வடக்கிருந்து பார்த்தீங்கன்னா பழவேற்காடு பகுதியில் நல்ல மழை பொழிவு உப்பு உற்பத்தி பாதிக்கப்பட்டிருக்கிறது. முன்னறிவிப்பை கேட்டவர்கள் உப்பை பாதுகாத்து விட்டார்கள். பலர் உப்பு பாத்தியில் நீர் தேங்கி இருக்கிறது, சேதமடைந்திருக்கிறது. பழவேற்காட்டில் பழவேற்காட்டு பகுதியை பொறுத்த வரைக்கும் உப்பு உற்பத்தி இப்பொழுது தொடங்க வேண்டாம். மழை பொழிவு எல்லா நாட்களும் இரவிலே இருக்கிறது. அதே போல் மரக்காணம் பகுதிகளையும் உப்பு உற்பத்தி பாதிக்கப்பட்டிருக்கிறது. உப்பு பாத்தியில் நீர் தேங்கி இருக்கிறது. அறிக்கையை கேட்டவர்கள் உப்பை பாதுகாத்து விட்டார்கள், கேட்காதவர்கள் உப்பை கரைத்து விட்டார்கள்.
ஆக இரண்டு பகுதியும். அதே போல அகசியம்பள்ளி பகுதி இரவு நேர மழைப்பொழிவு உண்டு ஆங்காங்கு என்று வர அறிந்தவர்கள் உப்பை பாதுகாத்து விட்டார்கள். தற்பொழுது அகசியம்பள்ளியில் கனமழைப்பொழிவு பொழிந்து வருகிறது. பாத்தியில் நீர் தேங்கும் அளவிற்கும் உப்பை கரைக்கும் அளவிற்கும் மழைப்பொழிவு பொழிந்து வருகிறது. முன்னெச்சரிக்கை அறிந்தவர்கள் முன்கூட்டியே உப்பை பாதுகாத்து விட்டார்கள். ஆனால் இப்பொழுது மழைப்பொழிவில் உப்பு நனைந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இரவு நேரங்களில் இப்படிப்பட்ட மழைப்பொழிவு வரக்கூடிய 3 நாட்களுக்கு கண்டிப்பாக அகசியம்பள்ளிக்கு தெரிகிறது. ஒருவேளை இன்றைக்கு பொழுது விடிந்ததும் மழை பெய்து கொண்டிருக்கிற காரணத்தினால இன்று இரவு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நாளை இரவோ நாளை மறுநாள் இரவும் மழைப்பொழிவு தெரிகிறது. இன்று ஒதுங்கி இருக்கக்கூடிய தலைஞாயிறு பகுதிகளுக்கும் திருத்துறைப்பூண்டி மற்றும் நாகப்பட்டினம் திருக்குவளை போன்ற பகுதிகளுக்கும் மழைப்பொழிவு கிடைக்கும். வேதாரண்யம் மற்றும் அகசியம்பள்ளி உப்பள பகுதிகளுக்கு கடினல் வயல் போன்ற உப்பள பகுதிகளுக்கு இன்றைக்கு ஏற்கனவே மழை பெய்து கொண்டிருக்கிற காரணத்தினால ஏற்கனவே பாதிப்படைய செய்திருக்கிறது. இருந்தாலும் நாளை மீண்டும் மழைப்பொழிவு உண்டு, உப்பு உற்பத்தியை உடனடியாக தொடங்க வேண்டாம். இரவு நேர மழைப்பொழிவு எத்தனை நாட்களுக்கு இருக்கிறது அதோட தீவிரத்தன்மை அறிந்து உப்பு உற்பத்தியை தொடங்கலாம். அதுவரை உப்பை பாதுகாக்கும் படியில் மட்டும் இருங்கள். அதேபோல் அதிராமப்பட்டினம் கட்டுமாவடி போன்ற பகுதிகள் மணமேல்குடி போன்ற பகுதிகளில் மழைப்பொழிவு லேசாக மிதமாக இருக்கும். இரவு நேரங்களில் இன்றைக்கு நாளைக்கு மழைப்பொழிவு இருக்கிறது. முடிந்தவரை இன்றைக்குள் உப்பை பாதுகாத்திடுங்கள். நாளை மழைப்பொழிவு தெரிகிறது, இன்று இரவே மழைப்பொழிவு தெரிகிறது மணமேல்குடி அதிராமப்பட்டினம் கட்டுமாவடி பகுதிகளுக்கு. அதேபோல் தூத்துக்குடி பகுதிக்கு உப்பை கரைக்கும் அளவிற்கோ உப்பு பாத்தியில் தண்ணி தேங்கும் அளவிற்கோ மழைக்கு வாய்ப்பில்லை. ஆனால் லேசான மழைப்பொழிவு தெரிகிறது. அச்சப்பட வேண்டாம். தொடர்ந்து உப்பு உற்பத்தியை நீங்கள் செய்யலாம். ஆனால் லேசான மழைப்பொழிவு இருக்கிறது என்பதை மனதில் கொள்ளுங்கள். தொடர்ந்து வானிலை. அதேபோல் பிற பணிகள், செங்கல் சூளை பணிகளை பொறுத்த வரைக்கும் செங்கல் நீங்கள் அதை அதாவது கட் பண்ணுற பணியை நீங்கள் நிறுத்திடுங்க. உலர்த்துவதற்கு சரியான ஒரு சாதக சூழல் இல்லை. நாளையிலிருந்து அதாவது அன்றைக்கு உலர்த்த முடிந்த அளவுக்கு, அதாவது ஒரு நாளில் உலராது, ஆனால் தொடர்ந்து இரவு நேர மழைப்பொழிவு இருக்கிறது. கண்டிப்பாக இரவு நேர மழைப்பொழிவு வரக்கூடிய சில நாட்களில் ஒரு வாரத்துக்காவது இரவு நேர மழைப்பொழிவு தெரிகிறது பெரும்பாலான மாவட்டங்களில். ஆகையினால நீங்கள் செங்கல் கட் பண்ணுறது வந்து உலர்த்துவது கடினம். இதை நிறுத்தி வைத்துவிட்டு தெளிவான வானம், தொடர்ந்து 3 நாட்களுக்கு வெயில் அடிக்கக்கூடிய நாள் எது என்பதை, இரவு நேரங்களில் மழை இருக்காது என்பதை நாட்களை அறிந்து கொண்டு நீங்கள் செங்கல் சூளை பணியை செய்யலாம். அப்படியே நீங்கள் செங்கல் கட் பண்ணாலும் இரவு நேரங்களில் உலர்ந்ததும் அதை அடுக்கி மூடி பாதுகாக்க நீங்கள் முன்னெச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். தீயிடும் நாளை ஒத்தி போடுங்கள். இரவு நேர மழைப்பொழிவு இருக்கிறது. அதே போல் பிற பணிகள், பகலில் இன்றைக்கு வண்ணம் தீட்டுதல் கட்டுமான பணிகள் இருந்தாலும் பகலில் செய்யலாம். மாலைக்கு மேலே தான் இடிமழை பொழிவு உண்டு. கிருஷ்ணகிரி, தருமபுரி உள்ளிட்ட அதாவது கர்நாடகா மற்றும் ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள் மற்றும் வடகடலோர மாவட்டங்களுக்கு மட்டும் கொஞ்சம் தாமதமாக மழை விலகினாலும் தூரல் இடையிலே வந்தாலும் மாலையில் மீண்டும் மழைப்பொழிவு இருக்கிறது என்பதனால இன்றைக்கு அந்த பகுதியில் மட்டும் கட்டுமான பணிக்கு கொஞ்சம் சிரமத்தை கொடுக்கலாம். ஆனால் பிற தென் மாவட்டங்களுக்கோ எல்லாமே பகலில் மழைக்கு வாய்ப்பு இல்லை, மாலைக்கு மேல் மழை வாய்ப்பு இருக்கும். மதியம் காலை மழை விலகிவிடும். டெல்டாவில் கோடியக்கரை முனை இருப்பது கூட விலகிவிடும். காலைக்கு பிறகு நீங்கள் தெளிவான வானம் வந்துவிடும். அதற்கப்புறம் நீங்கள் பணியை செய்யலாம். மாலை இரவு மழைப்பொழிவு உண்டு என்பதையும் நினைவில் கொண்டு பணிகளை நீங்கள் செய்திட வேண்டும். தொடர்ந்து வானிலை அறிக்கையோடு இணைந்திருந்து திட்டமிட்ட பணி செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.